வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலகத்தில் இரும்புத்திரை நாடான வடகொரியாவில் கொரோனா வைரஸ் உலகத்தில் ஆரம்பித்த நாளில் இருந்து பாதிப்பு ஏற்படவில்லை. தற்போது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளது. காரணம் என்ன சார்? காரணம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். அவர்தான் வடகொரியா ஜனங்களுக்கு கொரோனா வைரஸ் கொடுத்தது. வடகொரியாவை பற்றி இதுவரை என் தேவநாய கர்த்தர் கடவுள் இன்னும் பேசவில்லை. ஆனால் 26/4/2020 வடகொரிய அதிபர் பற்றி ஒரு உண்மையை என் தேவநாய கர்த்தர் கடவுள் என்னிடம் ஒரு நாள் பேசினார். அதோடு விட்டு விட்டார், பேசவில்லை. 26/4/2020 பிறகு 14/5/2022 முதல் வடகொரிய அதிபர் பற்றியும் வடகொரியாவில் கொரோனா வைரஸ் பற்றியும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளிடம் தொடர்ந்து பேசி வருகிறார். அவர் பேசி வருகிற வார்த்தைகளை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் மாமனிதன் மாற்றவர்கள் யூடியூப் சேனலில் நான் இதை ஒளிபரப்பு செய்கிறேன். முதலாவதாக வடகொரிய அதிபர் பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 26/4/2020 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தேரமே நரகா அத்தீரிக்கு கேளுந்து கொண்டோம் திக்கட்ட தொம்மி பாவாதம்மப்பார் ரெண்டத்துக்க கேரோ மூபிதி திக்கரா குத் கயிறந்து கட்டா குத் திம்மி பாவாதம் மட்ட தாரண்டா திக்கிரிக்கு கயிறந்து கொட்ட குத்தும் கே மத டண்டரா டாரமுகி அத்தீரிக்கு கயிறந்து கட்ட குத்தும் கி மாதண்டராது விபாதம் மட்டா திக்கரண்டு கயிறந்து ரமி போது மதப்பட்டாரண்டா பாடகோரியா உலக ஜனங்களுக்கு விரோதமாக அத்தேசத்தின் அதிபதி மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. என்னால் என்ன என்ன 14/5/2022 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். துயிரிக்கு கயிறந்துக்கா உரிமாக்கி ரீபா தோறமே பெத்தி ரீமாக்கு தோறமே துரிக்கிரி அகிருந்து சுபிதே ஹர்ரமு துர்ரமே ஹெரி பாக்கோ தூரி மிரி ஹாக்கோ துர்ரமி விவாதம் மட்டிரி கேதந்துக்கா துக்கண்டதில் கட்டுத்திட்டுமே துட்டம் இதட்டு கட்டுத்திட்டுமி வாதண்ட தர்ரமே அகர திக்கிரிமா சுபிதை கத்துரோ ஒக்குத்து கொட்டமே தட்டு தண்டத்தில் திக்கட்டா தேரி மா பொத்துக்குறு விவாதம் வடகொரியா அதிபர் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டினேன், நீட்டியிருக்கிறேன். வேதனைப்படுவான் வாதையினால் தாதியிலே அவனை குறித்து நான் கூறினேன். மரணம் அவனுக்கு கொடுக்க பட்டுவிட்டது என்று நிலுவையிலே அந்த தீர்க்க தரிசனம். மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் ஆவியை நானே எடுப்பேன். அத்தேசத்தின் ஜனங்களின் நலனுக்காக கொரோனா வைரஸ் கொடுத்திருக்கிறேன். அத்தேசத்தின் ஜனங்களுக்கு வேதனைப்படுவான் அதிபதியானவன். உலகம் எங்கும் உன் பயணம், அத்தேசத்திலே உன் பாதம் படும். அவனோடு நான் உன்னை கூட்டி சேர்க்கிறேன். உன்னை அறிவான், உன் மூலமாக என்னை அறிவான், மனம் திரும்புவான், மரணம் அடைவான். அவன் ஆவியை நானே எடுப்பேன். ஆதியிலே கொடுக்கப்பட்ட மரணம் நிறைவேறும்.
17/5/2022 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். எத்திமா ஓ கீதிமா குத்து துபிதேகித் கயிருந்துக்கா அகர பகுருமே உப்பித்திமே விபாதம்மடே ரீமா தோருமே ககர பாத்தோருமே திகரா துகித் கயிருந்துக்கா துபிதேமி போதம்மட்டே எரேமா தொக்கோரேமே கேரேமா பூத்தொக்கொருமி போதம்மட்ட தரா திபோதிபி விபோதம்மட்டாரா பா கொருமே பெப்பேரேமே கரமுத்துரமே ரேமா கபூதுரமே துபிதே மகோத்தி விபோதம்மட்ட தரா வடகொரியா அதிபர் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். காரணம் அவனது கிரியைகள். அத்தேசத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்கிறேன். அத்தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டிச் சேர்க்கிறேன் உலக நலனுக்காக. 18/5/2022 என்று என்னிடம் என் தேவராகிய கர்த்தர் கடவுள் உரிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். வடகொரியா அதிபர் வேதனைப்படுகிறான். தன்னை திறந்து சாதிக்க முடியாதவன் வேதனைப்படுகிறான். அவனுக்கு விரோதமாக நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். 19/5/2022 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். அதிபர் வேதனைப்படுவான். 22/5/2022 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். வேதனைப்படுவான். அதிபதியானவன் அவனுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டியிருக்கிறேன். அத்தேசத்தின் அதிபதியாக அவனது பணி முடிவுக்கு வரும். புதிய தேசத்தின் அதிபதியை நானே தெரிந்தெடுப்பேன். அத்தேசத்தின் ஜனங்களின் நலனுக்காக. 26/5/2022 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். எக்கிரிமா சிக்கொத்து கொத்து கேக்குதுக்க திபூதி விபோதம் மட்டரண்ட தக்கிற பப்பு தொக்குறுமி விபோதம் மட்டாரே ரீமா தூ சுபித்தி திக்கிரிமா கொத்து சுபித்திக்கு கயிர்ந்துக்கா ஐர்ந்து கக்கற கட்ட தொட்டு மீ போதம் டேரி மாத்தூர் மிபி போதம் டேரி மாத்தூர் சுப்பிரி கக்கற தொட்டு மிக்கி தி கரோக்கு திகித் கைந்து திபோதி விபோதம் வடகொரியா அதிபர்
வேதனைப்படுவான் கொரோனா வைரஸ் அவனுக்கு வேதனை உண்டாக்கும். அத்தேசத்தின் ஜனங்கள் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் உன்னால். உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாட்டுடனும் நட்போடு இருக்காமல் தனது நாட்டு மக்களை அடிமையாக நடத்தி கொண்டு வருகிற வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னை தட்டி கேட்கும் அதிகாரம் பூமியில் யாருக்கும் இல்லை, ஆனால் கடவுள் தட்டி கேட்கிறார். இது குறித்து உங்கள் கருத்து என்ன சார்? உலகத்தை படைத்தது கடவுள் என் தேவனாய கர்த்தர். உலக ஜனங்களை படைத்தது கடவுள் என் தேவனாய கர்த்தர். உலக ஜனங்களுக்கு வாதையை கொடுப்பது மரணத்தை கொடுப்பது அவர்தான். அவர் இந்த உலகத்தின் அதிகாரத்தை தற்காலிகமாக உலகத்தின் அதிபதியாக சாத்தானிடம் கொடுத்திருந்தார். உலகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார் சாத்தான், உலகத்தின் அதிபதி அவர்கள். உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தோடு ஆதரவோடு சில மனிதர்கள் பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடவுளுக்கு பயப்படுவதில்லை, யாருக்கும் பயப்படுவதில்லை, என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் வரக்கூடிய அதிபர் அவர்களும் உலகத்தில் யாருக்கும் பயப்படாமல் அவர் நாட்டு மக்கள் அடிமையாக நடத்தி கொண்டு அதிகாரத்தோடு சர்வாதிகாரத்தோடு அதிகாரம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கடவுள் அந்த நாட்டு ஜனங்களையும் அந்த நாட்டு அதிபரையும் உற்று பார்க்க ஆரம்பித்து விட்டார். அதனால் தான் 14/5/2022 முதல் என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் வடகொரிய அதிபர் குறித்தும் வடகொரிய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொரோனா வைரஸ் குறித்தும் என்ன தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். எனவே நிச்சயமாக வடகொரிய ஜனங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. ஏன்னா கடவுள் பார்வை நாட்டின் மீது விழுந்து விட்டது, நாட்டு அதிபரின் மீது விழுந்து விட்டது. அந்த நாட்டு அதிபருக்கு விரோதமாகவே என் தேவனாய கர்த்தர் கடவுள் தன் கருத்தை நீட்டி விட்டார். நல்ல காலம் அவர்களுக்கு விரைவில் வரும். வடகொரியா ஜனங்கள் கூடிய விரைவில் வேதனை இல்லாத சந்தோஷம் சமாதானத்தோடு கூடிய வாழ்வு வாழ்வார்களா சார்? நிச்சயமாக. அதாவது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தேவையில்லாமல் எதை பற்றி பேச மாட்டார். உதாரணமாக கொரோனா வைரஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எந்த நாட்டை பற்றியும் பேசவில்லை. அமெரிக்காவை பற்றி மட்டும் என்னிடம் பேசினார். அமெரிக்கா பற்றி அமெரிக்க அதிபரை பற்றியும் பேசிக்கொண்டே வந்தார். அப்படி சொன்ன வார்த்தை அந்த 2019 பேசிட்டு வரார். 2019 என் மனைவி 17/1/2019 இறக்கிறாள். அவள் இறந்த பிறகுதான் இந்த பணியை குறித்து கடவுள் பேசுகிறார். என் தேவனாய பேசும்போது அமெரிக்கா பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டு வருகிறார். அது சொன்ன வார்த்தை அமெரிக்க ஜனங்களை வாதையினால் வாதிப்பேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். என்ற நிறைய அப்ப சொன்னாரு, அவருக்கு அமெரிக்க ஜனங்கள் ரொம்ப கருத்து நீட்டி இருக்கிறேன்னு சொன்னாரு, சொல்லிட்டு வந்தாரு. அதனால் குத்தி வைத்து விட்டேன் நான். ஆனா கொரோனா வைரஸ் வாதி வரும்போது அமெரிக்க ஜனங்களை தான் அதிகமாக வாதித்தார். உலக ஜனங்களில் உள்ள நாடுகளில் அமெரிக்காவில் தான் அதிகமான கொரோனா வைரஸ் பாதிப்பு ஜனங்களுக்கு ஏற்பட்டது. அதே போல எதை சொல்ல வேண்டுமோ அதை என்ன சொல்லுவார். வடகொரியாவை பற்றி பேசாமல் இருந்து இந்த நாயகத்தை வடகொரிய அதிபரை பற்றியும் வடகொரிய ஜனங்கள் கொரோனா வைரஸ் பற்றியும் என்ன பேச ஆரம்பித்திருக்கிறார். எனவே வடகொரியாவே என் தேவநாயக கர்த்தர் கடவுள் பரமண்டலத்திலே இருந்து கண்ணோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டார். அங்கு நடக்கின்ற அனைத்து தவறுகளும் நன்மைகளும் தீமைகளும் என் தேவநாய கர்த்தர் கண்கள் முன்பாக தெரியும். எனவே கூடியவரையில் வடகொரிய ஜனங்களுக்கு நன்மை நடக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம்மா. உலக ஜனங்களே, கொரோனா வைரஸ் உலகமெங்கும் பரவி கொண்டு வருகிறது. இப்போது அதிகமாக கொண்டு வருகிறது. காரணம் யார்? கடவுள். முடிவுக்கு கொண்டு வருபோது யார்? கடவுள். எல்லாமே அவர் கையில் தான் இருக்கிறது. கொரோனா வைரஸ் கடவுளால் மட்டும்தான், என் தேவனாய கர்த்தர் அவர்களால் மட்டும்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதற்காகத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் உத்தரவுக்கும் கட்டளைக்கும் காத்து கொண்டிருக்கிறேன். கொரோனா வைரஸ் விரைவில் முடிவுக்கு வரும். உலகமெங்கும் கொரோனா வைரஸ் முடிவுக்கு வரும் நேரத்திலே 3வது வளப்போர் ஆரம்பமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னால் இது அவர் என்னிடம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம், பொய்க்காது. கொரோனா வைரஸ் முடிந்து விட்டது என்று சந்தோஷம் சமாதத்தோடு தனங்கள் இருக்கும் நேரத்திலே 3வது வளப்போர் எப்படியாக வரும்? இந்த உக்ரைன் ரஷ்யா போர் 3வது வளப்போரம் மாறும்னு சொன்னாங்க, மாறாது என்று தேவனை கர்த்தர் கடவுளிடம் கூறினார்.
மூன்றாம் வளப்பரம் மாறல அமைதியா இருக்கு. ஆனா அதுக்கு அடித்தளமிட்டு கொண்டிருக்கிறார் உலகத்தின் அதிபதியாக சாத்தான். விரைவில் கொரோனா வைரஸ் முடிவுக்கு வரும், மூன்றாம் வளப்போர் ஆரம்பமாகும். உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள, உலக ஜனங்களுக்கு ஏற்படும் இன்னல்களை பற்றி தெரிந்து கொள்ள மாமனித நிம்மாட்டோர் யூடியூப் சேனலை கட்டாயம் பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள். கடவுச்சன வார்த்தைகளை தான் போடுகிறேன், கடவுச்சன திருக்க தரிசனங்கள் தான் போடுகிறேன். இது ஒரு பைபிள் மாதிரி, கடவுச்சன வார்த்தைகள் தான் அதில் வருகிறது. என் மூலமாக எனக்குள்ளாக இறங்கி கடவுளின் ஆவியான எனக்குள்ளாக இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளை தான் விடுபடி செய்து கொண்டிருக்கிறேன், தயவுசெய்து பாருங்கள். நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.